ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அனதர் லோக்கல் சேனல். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் vlog பண்ண போறோம். என்ன பாத்தீங்கன்னா ARS chili and biryani center ku nama vandirukom vaanga kadaikulla poi enna irukku nu paakala nana mobile enna irukku na biryani irukku chili irukku meene kaala leg piece rice noodles ella irukku parotta roast dum parotta omelette kari dosa ama ella idla sari ella idla irukku chili powder enna la vaangikalam kadai mudra அதேமாரி கிரேவி ஐட்டம் சொல்ல நாட்டு பொலி வேலை பண்ணி பார்த்து லெவல் டூ லெவல் ஸ்டாண்டர்ட் வந்து இது காரை இது வந்து நெய்மீன் இது நாட்டுக்கோழி வறுவல் பன் பரோட்டா சிக்கன் பிரியாணி சிக்கன் ரைஸ் இது சாலட் சாலட் கிரேவி வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறது கடையில் இருக்கிறது எல்லாமே நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு கூடவே சில்லியும் கொடுத்துருக்காங்க நல்லா பீஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது ரைஸ் பார்த்தீங்கன்னா சீரக சாம்பார் ரைஸ் போட்டு நல்லா செஞ்சுருக்காங்க சிக்கனும் நல்லாயிருக்கு அடுத்து பிரியாணி கூட கிரேவி கொடுத்துருக்காங்க அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்லா நாட்டுக்கோழி செஞ்ச கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அது பிரியாணி கூட கிரேவி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்குது அடுத்து நம்ம சிக்கன் ரைஸ் சாஸ் ஊற்றிக்கலாம் சிக்கன் பீஸ் பாருங்கள் கொஞ்சம் நார்மல் பீஸை விட கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க இங்கே எப்பயுமே சிக்கன் பீஸ் நல்லாயிருக்கும் லைட்டாக சிக்கன் எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அந்த கேப்சிகம் அதெல்லாம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக வச்சுக்கோ கொஞ்சமாக சாஸோட மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக சில்லி வச்சு வேற லெவல் டேஸ்டாக இருக்கு சூப்பராக இருக்கு கேமராமேன் அடுத்து என்ன சாப்பிடலாம் அடுத்து நம்ம பன் ரோட் எடுத்துடலாம் நாட்டுக்கோழி கிரேவி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ மஞ்சு மாதிரி வந்திருக்குன்னு சிக்கன் பாருங்கள் நாட்டுக்கோழி சிக்கனு வாசனையே பயங்கரமாக இருக்குது அது பன் புரோட்டாவோட சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும் பயங்கரமாக இருக்கு போது கொஞ்சமாக பன் புரோட்டா வச்சுக்கலாம் கொஞ்சமாக எடுத்து அந்த கிரேவியை நல்லா டிப் பண்ணிவிட்டு
பார்க்கும்போது ஒரே டெம்டிங்காக இருக்கு. பன் புரோட்டாவோட நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி சாப்பிட்டேன், அல்டிமேட்டாக இருக்கு. அடுத்து கிரேவி ஊற்றிக்கலாம். நாட்டுக்கோழி கிரேவி கிராமத்து முறையில் சமைச்சிருக்காங்க. அந்த புரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்குது. அப்படியே கிரேவியோட டிப் பண்ணி நாட்டுக்கோழி கிரேவினா நாட்டுக்கோழி கிரேவி தான். கொஞ்சம் பன் புரோட்டா எடுத்து கிரேவியோட டிப் பண்ணி அதில் நாட்டுக்கோழி கிரேவியை வச்சு சாப்பிட்டா எப்பா அல்வா மாதிரி உள்ளே போகுதுமே. கொஞ்சமாக சில்லி எடுத்துக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கடையில் சில்லி தான். அதுவும் அதில் அல்டிமேட்டு இந்த பெப்பர் தான். இந்த பெப்பரை போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம சிக்கன் லெக் பீஸ் எடுத்துடலாம். நல்லா பெரிய பீஸாக இருக்குது. இதில் எப்படி சாப்பிடணுன்னு தெரியல. நல்லா பெரிய பீஸாக இருக்குது. நல்லா முறு 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 முறுன்னு இருக்குது. கொஞ்சம் பெப்பர் தூவிக்கலாம். இந்த பெப்பர் தான் இங்கே ஹைலைட்டாக இருக்குது. சாமா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? நல்லா கிரன்ச்சியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கன் பீஸு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நல்லா ஃபுல்லாக இந்த சிக்கனுக்குள்ளே நல்லா மசாலா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்து நம்ம காடை சாப்பிடலாம். இதில் எந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல. நல்லா பெருசாக இருக்குது. பாருங்க காட்டில் லெட் பீஸு. நல்லா வெந்திருக்கு. எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட்டான மசாலா போடுறாங்க. அதுதான் பெப்பர் போட்டுலாம். பெப்பரை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அல்டிமேட்டாக இருக்குது. அடுத்து நம்ம நெய் மீன் சாப்பிடலாம். நல்லா பாருங்கள் வாளோட எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த காயை நம்ம எடுத்து வச்சிடலாம் சைடில். நெய் மீன் பாருங்க எப்படி இருக்குன்னு. அந்த நெய் மீனோட ஃப்ளேவரு பயங்கரமா இருக்கு. நல்லா வெந்திருக்கு. முள்ளு பாருங்கள் சென்ட்ரலில் மட்டும்தான் இருக்குது.
நல்லாயிருக்கு. நம்ம டிஃப்ரெண்ட்டாக டைப் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக பிரியாணி எடுத்து இந்த சிக்கன் ரைஸ் எடுத்து கொஞ்சமாக கிரேவி கிரேவி பீஸ் எடுத்துக்கலாம். இந்த நாலையுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு, என்ன டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல வேற லெவல் இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்டான மசாலா போட்டு நல்லா கிரன்ச்சியாக நல்லா பண்ணிக்கிறாங்க. ஃபைனலாக நம்ம ஆம்லெட் இருக்கு, அதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். நம்ம ஃபேவரட்டான பெப்பர் தூக்கி போட்டுக்கலாம். நம்ம ஃபேவரட் பெப்பர் பெப்பர் தான் ஹைலைட்டாக இருக்குது. அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்கே செய்கிற எல்லா மசாலுமே அவங்களாவே கைப்பட அரைச்சி அவங்களாவே போடுறாங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, உடம்புக்கு எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. எல்லோரும் வந்து சாப்பிட்லாம், குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிட்லாம். வீட்டில் அரைச்ச மசாலா தான் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் எல்லாமே வந்து சாப்பிட்லாம். நம்ம சேனலோட இது ஃபஸ்ட்டு விலாகு. இந்த விலாகு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு விலாக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது கம்மியாக சீக்கிரட்டு ஆனால் சொல்ல மாட்டார், ஆனால் எல்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை கோயில் இருக்கிற ஏஆர்எஸ் சில்லி அண்ட் பிரியாணி சென்டருக்கு வந்திருக்கோம். இந்த கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை கோயில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து முத்தூர் போகிற ரோட்டில் இபி ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹோம்மேட் மசாலா யூஸ் பண்ணுறாங்க, வீட்டில் அரைச்ச மசாலா யூஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.